சேலத்தில் எத்தனால் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொச்சியிலிருந்து சென்னைக்கு 20 டன் எத்தனால் ஏற்றி வந்த லாரி சேலம் சங்கரகிரி புறவழிச்சாலையில் உள்ள காக்காப்பாளைய பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையில் இருந்த தடுப்பின் மீது லாரி மோதி தலைக்குப்பற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அசோக்குமார் பலத்த காயமடைந்த நிலையில் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் கொட்டி கிடந்த எத்தனால் மீது தீ விபத்து ஏற்படாத வண்ணம் ரசாயனங்களை தெளித்தனர். அதிகாலையில் எத்தனால் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.